நம்ம இந்த வகுப்பில் என்ன செய்ய போகிறோம், ஐந்தில் முடியாத மற்ற எண்களுக்கு எப்படி ஷார்ட் ட்ரிக்கை யூஸ் பண்ணி வர்க்கம் கண்டுபிடிக்கிறது. ஒரு இரண்டு இலக்க எண்ணாக இருக்கலாம், அல்லது மூன்று இலக்க எண்ணாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு இரண்டு இலக்க எண்ணினுடைய வர்க்கம். இப்போ ஒரு இரண்டு இலக்க எண் 37. இந்த 37 நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வர்க்கம் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 37 வர்க்கம், இப்போது இந்த முடிகிற எண் பார்த்தா 7 முடியுது, இதோ இப்போ 5 முடியலை. 5 முடிந்தால் நம்ம ஏற்கனவே சொன்ன வீடியோவில் என்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணியிருக்கோமோ அதை போட்டுக்கணும். இப்போ 5 முடியாத எண்களுக்கு நம்ம வந்து ஒரு ஷார்ட் ட்ரிக்கை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை யூஸ்வலாக கண்டுபிடிக்கணும்னா 37 × 37, ஏன்னா வர்க்கம் என்பது ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்க கிடைப்பது. அப்போ நமக்கு 7வது வாய்ப்பாடு தேவைப்படுது, 3வது வாய்ப்பாடு தேவைப்படுது. அந்த பெருக்கல் செயல் முடிந்ததுக்கப்புறமா தான் நம்ம அதனுடைய வர்க்கத்தை என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம வந்து இதை சிம்பிளாக எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்போம். இதில் 2 எண்கள் இருக்குது. இப்போ இந்த கடைசி எண் பார்த்தா 7. இந்த 7 வந்து 5 முடியலை. ஸோ இதுக்கு 7 வர்க்கம், இப்போ எப்போவுமே நம்மளுக்கு வர்க்க வாய்ப்பாடு வந்து 1 to 20 வரைக்கும் நம்மளுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி வாய்ப்பாடும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 to 10 வரைக்கும் நல்லா தரவாக படிச்சிருப்போம். அதுக்கு மேலே தான் நம்மளுக்கு கொஞ்சம் வந்து சிக்கல் வரும். இப்போ இந்த 7 வர்க்கம், 7 × 7 எவ்வளோமா, 49. அதை எழுதிப்போம் முதல்ல, 7 × 7 = 49. அடுத்தது அடுத்த எண் என்ன இருக்குது, 3. இப்போ இந்த 3 வர்க்கம் கண்டுபிடிக்கணும். 3 × 3, 3 × 3 எவ்வளோமா, 9. ஸோ இங்கே வந்து நம்ம 9 மட்டும் போடக்கூடாது, 2 இலக்கங்களாக தான் நம்ம எழுதிக்கணும். அப்போ எழுதும் பொழுது வெறுமனே 9 எழுதுறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும், முன்னால் ஒரு 0 போட்டுக்கிடணும். சரி, இப்போ 0, 9, 4, 9. அடுத்தது என்ன செய்யணும், இந்த 2 எண்களையும் இந்த 3, 7 வழக்கம் போல் நம்ம என்ன செய்வோம், பெருக்கிக்கணும். 3, 7 பெருக்கினா எவ்வளோமா வருது, 21. இப்போ இந்த 21 டபுள் மடங்கு, 21 இரண்டு மடங்கு எவ்வளோ, 42. இந்த 42 கொண்டு வந்து நம்ம என்ன செய்யணும், முதல் இலக்கத்தை எழுதக்கூடாது, முதல் இடத்த விட்டுறணும். அடுத்து இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், எழுதணும். அவ்வளோதான் சிம்பிள். இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது வந்து என்னது, 9, 4 + 2 = 6. அடுத்தது 9 4 கூட்டு போகிறோம், கூட்டினா நம்மளுக்கு எவ்வளோ வருது, 10, 13, பேலன்ஸ் 1. ஸோ இந்த 37 வர்க்கம் 1369. கணக்கு என்பது பயிற்சியும் முயற்சியும். நம்ம இன்னொரு நம்பர் எடுத்து நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம், 64. இந்த 64 என்ன கண்டுபிடிக்கணும், வர்க்கம் கண்டுபிடிக்கணும். சரி, இதுக்கு நம்ம அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம், இந்த எண்ணை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். முதல் எண் என்ன இருக்குது, 4. 4 வர்க்கம் என்னம்மா, 4 × 4 = 16. அடுத்தது என்ன எண் இருக்குது, 6 இருக்குது. 6 வர்க்கம் என்ன, 6 × 6, 6 × 6 = 36. இது இரண்டு இலக்கமாகவே வருது, நம்ம என்ன சேர்க்க வேண்டியது இல்லை, 0 சேர்க்க வேண்டியது இல்லை. இது முதல் ஸ்டெப்பு. முதல்ல என்ன செய்யணும், அந்த 2 எண்கள் கொடுக்கப்பட்டால் முதல் இருக்கிற எண்ணுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சி எழுதினோம், வர்க்கம் எழுதினோம். 4 × 4 = 16. 6 வர்க்கம் கண்டுபிடிக்கணும், 6 × 6 = 36. ஓகே, அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன செய்யணும், இந்த 2 எண்களையும் பெருக்கணும். கொடுக்கப்பட்டுள்ள இந்த எண்கள் 6, 4, 6 × 4 பெருக்கணும். 6 எவ்வளோமா, 24. இது முதல் ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப்பு இந்த எண் அப்படியே டபுள் பண்ணணும். இதை டபுள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 48. இதை கொண்டு வந்து ஜஸ்ட் நம்ம இங்கே எழுதணும். பட் எழுதும் போது ஒரே ஒரு கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கணும், ஃபஸ்ட்டில் எழுதக்கூடாது. இந்த முதல் நம்பருக்கு நேராக நம்ம என்ன செய்யக்கூடாது, எழுதக்கூடாது. இந்த 48 கொண்டு வந்து நம்ம எங்கே எழுத போகிறோம், இங்கே எழுத போகிறோம். எழுதும் போது முதல் இலக்கத்துக்கு நேராக எழுதக்கூடாது, இரண்டாவது இலக்கத்துக்கு நேராக தான் நம்ம எழுதணும். அப்போது இங்கே வந்து 8, இங்கே வந்து என்னது, 4. ஓகேவா, இதை வந்து ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்ணிடும், அவ்வளோதான். 6, 8 + 9 = 1 கூட்டினா எவ்வளோமா, 9. 6, 4 = 10 மீதி 1, 3, 1 எவ்வளோ, 4. ஸோ 64 வர்க்கம் இதுதான். ஓகேவா, இப்போ நம்ம ஒரு 3 இலக்க எண் எடுத்துப்போம். 3 இலக்க எண்ணுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், வர்க்கம் கண்டுபிடிக்க போகிறோம்.
இப்போ 121 இதனுடைய வர்க்கம் கண்டுபிடிக்கணும். இதனுடைய நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், வர்க்கம் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இதில் வந்து நம்ம என்ன செய்கிறோம், இப்படி பிரிச்சுக்கிறோம். இதில் இங்கே இருக்கிற எண் வந்து என்னது, ஒன்று. ஒன்றினுடைய வர்க்கம் 1 × 1 எவ்வளோமா, 1 தான் வரும். ஸோ நம்ம ஒரு இலக்கமாக எழுதக்கூடாது. எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், எழுதும் போது 2 இலக்கமாக தான் எழுதணும். அப்படி 2 இலக்கம் வரலன்னா நம்ம என்ன சேர்த்துக்கலாம், அதுக்கு பதிலாக 0 சேர்த்துக்கலாம். நமக்கு 1 × 1 தான் வருது. ஸோ 1 மட்டும் எழுதாமல் அதுக்கு முன்னால் என்ன போட்டுக்கிறோம், 0 போட்டுக்கிறோம். ஓகேவா? அடுத்து மீதமுள்ள இந்த 2 எண்கள் என்ன இருக்குது, 12. இந்த 12க்கும் நம்ம வர்க்கம் கண்டுபிடிச்சி இந்த இடத்துல நம்ம எழுதினோம். 12 × 12, 12 × 12 பெருக்கினா எவ்வளோமா வரும், 144. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். இப்போ 3 இலக்கம் இருந்தால் ஒரு இலக்கமாகவும் மற்றது வந்து 2 இலக்கம் வரும் மாதிரி இப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இந்த ஒன்றினுடைய வர்க்கத்தை முதல்ல எழுதினோம். எழுதும் போது ஒரு இலக்கம் உனக்கு விடையாக வருமானால் அதுக்கு நம்ம என்ன சேர்த்துக்கலாம், 0 சேர்த்துட்டு 2 இலக்கங்களாக தான் நம்ம இங்கே எழுதணும். ஓகேவா? அடுத்து மீதமுள்ள இந்த 12, இந்த 12னுடைய வர்க்கம் 12 × 12 எவ்வளோ, 144. சரி, அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பிரிச்சிருக்கோம் இல்லையா, இது ரெண்டுத்தையும் நம்ம பெருக்குவோம். பெருக்கினா நம்மளுக்கு எவ்வளோ வரும், 1 × 12 12. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அப்படியே டபுள் பண்ணணும். இந்த 12 டபுள் பண்ணணும். 12 டபுள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 24. இதை தான் நம்ம கொண்டு வந்து என்ன பண்ண போகிறோம், இங்கே இந்த இடத்துல எழுத போகிறோம். ஸோ எழுதும் போது என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கோம், முதல் இலக்கத்துக்கு நேராக நம்ம என்ன பண்ணக்கூடாது, எழுதக்கூடாது. இந்த 2வது இலக்கத்துக்கு நேர்ந்தால் நம்ம ஆரம்பிக்கணும், 4 2. ஸோ இதை ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும், அப்படியே ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இதை ஆட் பண்ணுங்கள் பார்ப்போம், 1 4 4 கூட 2 கூட்டினா நம்மளுக்கு எவ்வளோமா வரும், 6. இது எவ்வளோ, 4. இது எவ்வளோ, 1. ஓகேவா? அப்போது 121னுடைய வர்க்கம் 14641. ஓகேவா? ஈஸியாக இருக்குது அந்த மெத்தடு.